சிவகங்கை மக்களவை தொகுதியில் ஸ்பிக் மீடியா இடம் வளம் நிறுவனம் இணைந்து நடத்திய தேர்தலுக்கு பிந்தைய கணிப்புகளில் மொத்தம் 1097 பேரிடம் கருத்துக்கள் கேட்கப்பட்டுள்ளன. இதில் ஆண்கள் 529, பெண்கள் 560 பேரிடமும், மூன்றாம் பாலினத்தவர்கள் 8 பேரிடமும் கருத்துக்கள் கேட்கப்பட்டுள்ளன. யாருடைய பிரச்சாரம் உங்களை ஈர்த்தது என்கிற கேள்விக்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியின் பிரச்சாரம் என 16% பேரும், முதல்வர் ஸ்டாலினின் பிரச்சாரம் என 29% பேரும், பாஜக மாநில தலைவர் அண்ணாமலையின் பிரச்சாரம் என 14% பேரும், காங்கிரஸ் எம்பி கார்த்தி சிதம்பரத்தின் பிரச்சாரம் என 20% பேரும் தெரிவித்துள்ளனர். எந்த கட்சியின் தேர்தல் பிரச்சார பாடல் தங்களுக்கு பிடித்தது என்கிற கேள்விக்கு திமுகவின் பிரச்சார பாடல் என 39% பேரும், அதிமுகவின் பிரச்சார பாடல் என 38% பேரும் தெரிவித்துள்ளனர். வாக்குக்கு பணம் கொடுக்கப்பட்டதா என்கிற கேள்விக்கு ஆம் என 43% பேரும், இல்லை என 42% பேரும் தெரிவித்துள்ளனர். வாக்குப்பதிவின் போது பதிவான வாக்குகள் குறைய யார் காரணம் என்கிற கேள்விக்கு தேர்தல் ஆணையம் என 33% பேரும், அரசியல் கட்சிகள் என 34% பேரும், கடும் வெயில் என 32% பேரும் கருத்து தெரிவித்துள்ளனர். சட்டமன்ற தொகுதி வாரியாக பார்க்கும்போது சிவகங்கை தொகுதியில் அதிமுக கூட்டணியும், திருமயம், ஆலங்குடி, காரைக்குடி, திருப்பத்தூர், மானாமதுரை ஆகிய தொகுதிகளில் திமுக கூட்டணியும் முன்னிலை வகிக்கின்றன. அதிமுக கூட்டணிக்கு அதிகபட்சமாக திருமயத்தில் 38% பேரும், திமுக கூட்டணிக்கு அதிகபட்சமாக ஆலங்குடியில் 43% பேரும், பாஜக கூட்டணிக்கு அதிகபட்சமாக திருப்பத்தூரில் 29% பேரும், நாம் தமிழருக்கு அதிகபட்சமாக சிவகங்கையில் 10% பேரும் ஆதரவு தெரிவித்துள்ளனர். மொத்தமாக பார்க்கும்போது திமுக கூட்டணிக்கு 38% பேரும், அதிமுக கூட்டணிக்கு 31% பேரும், பாஜக கூட்டணிக்கு 19% பேரும், நாம் தமிழருக்கு 7% பேரும் ஆதரவு தெரிவித்துள்ளனர்.